ஏ ப்ரோ, நான் வந்து இப்போ ஃப்ரெஷராக இருக்கேன், எனக்கு வந்து கோடிங்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வந்து நான் கோடிங்கில் ஏதோ ஒரு ஜாப் எடுக்கணும்னு நினைக்கிறேன். பட் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னன்னா, நான் கோடிங் படிச்சுட்டு ஒரு ஃப்ரெஷராக ஜாப் எடுக்கிறது கஷ்டம். ஸோ வந்து ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்டுக்கு வந்துட்டேன், நான் வந்து லேர்ன் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு வந்து கோடிங்லேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் நான் எப்படியாவது ஐடியில் ஜாப் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. திஸ் இஸ் அபின், வெல்கம் டு மை சேனல். ரைட், ஃபஸ்ட் திங் பேசிக்கான கான்செப்டை புரிஞ்சுக்கணும். முதல்ல எதனால் வந்துட்டு நான் கோடிங்கில் ஜாப் எடுக்கிறது கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்கன்னா, ஈவன் நானும் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். மெயினான ரீசன், அதுக்கான ஓப்பனிங்ஸ் வந்துட்டு கம்மியாக இருக்கும். அதனால் அந்த ஓப்பனிங்ஸை ஒரு ஃப்ரெஷராக க்ராக் பண்ணிட்டு உள்ளே போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். டெவலப்மெண்ட் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, இல்லை கோடிங் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அவங்களுக்கு ஓப்பனிங்ஸ் அதிகமாக இருக்கும், அதனால் அவங்க ஈஸியாக க்ராக் பண்ணிட்டு போக முடியும். காம்படிஷன் பேசிக்காக கம்மியாக இருக்கும். இங்கே காம்படிஷன் அதிகமாக இருக்குது, இருந்தாலுமே நான் கோடிங்க்கு ஓப்பனிங்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ என்கிட்ட ஒரு பெஸ்ட்டான ஐடியா எதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு நான் கோடிங் லேர்ன் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது ஒரு ஜாப்க்காக மட்டுமே இல்லாமல் அந்த நான் கோடிங் லேர்ன் பண்ணதுனால உங்களுக்கு அடிஷனல் நிறைய யூஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ வந்து நான் கோடிங்கில் ஒரு ஸ்கில் வந்து லேர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் ஐடிக்கு ஜாப் போயிட்டீங்க, பட் வந்து நீங்கள் லேர்ன் பண்ண நான் கோடிங் ஸ்கில்லை வச்சு உள்ளே போகாமல் ஏதோ ஒரு ஸ்கில் வச்சு உள்ளே போயிட்டீங்க, ஈவன் நீங்கள் அதுக்கப்புறம் கோடிங் லேர்ன் பண்ணிட்டு நீங்கள் ஜாப் எடுத்தாலுமே இந்த நான் கோடிங்கை பற்றி லேர்ன் பண்ண ஸ்கில் வந்து அந்த இடத்துல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நான் கோடிங் ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் நான் கோடிங் ஸ்கில் டெவலப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்கேஸ் ஐடியில் ஜாப் வந்து கிடைக்கல, நீங்கள் ஜாப் தேடி தேடி பேர்ன் அவுட் ஆகிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக ஒரு ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் அந்த நான் கோடிங் ஸ்கில் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். அந்த மாதிரி மல்டிபிள் வேஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஸ்கில்லை லேர்ன் பண்ணிங்கன்னா ஏதோ ஒரு விதத்தை உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 5 ஸ்கில்லை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு ஒரு போனஸ் டிப்பும் இருக்குது, அது என்னென்னு பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோவிலே இந்த ஸ்கில்லாம் நீங்கள் ஃப்ரீயாக ஒரு பிகினர் லெவல்லேருந்து இன்டர்மீடியட் லெவல் வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக லேர்ன் பண்ணுறதுக்கு வெப்சைட்லாம் எங்கே இருக்குது, எங்கே அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன். அண்ட் அதில் மென்ஷன் பண்ணுற ஸ்கில் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோடிங்கே தெரியாமல் இன்கேஸ் நீங்கள் ஜாப் எடுத்துகிட்டு ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா, 25 லேக் பயணம் வரைக்கும் பேக்கேஜ் எடுக்க முடியும். உங்களுக்கு கோடிங்கே தெரியல அப்படின்னாலுமே இந்த 25 லேக் பயணம் வந்துட்டு ஏதோ வெப்சைட்டில் பார்த்துட்டு நான் வந்துட்டு அப்படியே சொல்ல, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அந்த பேக்கேஜ் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கோடிங்கில் அந்தளவுக்கு நாலேஜே இல்லை, இருந்தாலுமே இந்த ஸ்கில்ல மட்டுமே வச்சு அவங்களே அந்த பேக்கேஜ் எடுக்க முடியுது. மேபி சம் பீப்புள் வந்து இதோ அதிகமான பேக்கேஜ் கூட வாங்கிட்டு இருக்கலாம், ஐ டோன்ட் நோ. எனக்கு தெரிஞ்சவங்க மேக்ஸிமம் 25 லேக் அந்த மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க. ஹோப் யூ காட் எக்ஸைட்டட், லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபஸ்ட்டு ஸ்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லினக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெவலப்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு டெவலப்மெண்ட்டு டெவாப்ஸ் போகிறீங்க, இல்லை சர்வர் சைடில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு லினக்ஸ் தான் ஒரு பேசிக்கான ஸ்கில்லாக இருக்கும். நீங்கள் டெவலப்பராக இருந்தாலுமே சர்வர் சைட் பேஸ் பண்ணக்கூடிய ஒரு கோடிங் பண்ணுறீங்க, சர்வர் சைட் கோடிங் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு லினக்ஸ் அடிஸ்டாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் லினக்ஸ் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் அதோட சேர்த்து நீங்கள் செல்ஃப் ஸ்கிரிப்டிங் லேர்ன் பண்ணிட்டீங்க, அதோட அடிஷனாக நீங்கள் வந்து ஆன்சிபிள் மாதிரி டூல்ஸ்லாம் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆட்டோமேஷன் இன்ஜினியராக ஜாப் எடுக்க முடியும். அதுக்கு டிமாண்ட் நிறையவே இருக்குது. ஆட்டோமேஷன் சொன்னாலே இது வந்து கம்ப்ளீட் கோடிங் பேஸ் பண்ண ஜாப் கிடையாது, அது ஸ்கிரிப்டிங் பேஸ் பண்ண ஜாபாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் அடிஷனல் வந்து பைத்தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் மெஜாரிட்டி ஆஃப் இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஷெல் ஸ்கிரிப்டிங் தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ஜாப் கிடைக்கிற சான்ஸ் இருக்குது. அண்ட் கரண்ட் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு ஆட்டோமேஷன் இன்ஜினியர் இருக்கீங்க, உங்களுக்கு 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் ஈஸியாக 20 லேக் 25 லேக் பிளான் வரைக்கும் எடுக்க முடியும். அண்ட் ஒரே கம்பெனிலேருந்து எடுக்க முடியாது, மல்டிபிள் ஜம்ப் பண்ணிங்கன்னா எடுக்க முடியும். அண்ட் இந்த லினக்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து 2 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் வரைக்கும்லாம் எடுக்காது, நீங்கள் 1 மந்த்லேயே லினக்ஸ் ஒரு கம்ப்ளீட் கமெண்ட்ஸ் நீங்கள் முடிக்க முடியும், பேசிக்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே. அடிஷனலாக நீங்கள் செல்ஃப் ஸ்கிரிப்டிங் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா, அது ஒரு 1 மந்த் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராஜெக்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறது உங்களுக்கு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் டேரெக்டாக போய் ரெஸ்யூம்ல அப்டேட் பண்ணி நீங்கள் ஜாப் வந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த லினக்ஸ் ரோலுக்கு டிமாண்ட் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் இருக்குது, அட் த சேம் டைம் இருக்க காம்படிஷனும் இருக்குது. நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணுறீங்க, உங்கள் ஸ்கில்லை நீங்கள் அப்டேட் பண்ணிட்டே போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அண்ட் இதை லேர்ன் பண்ண நீங்கள் வந்து கிரேட் லேர்னிங் ஃப்ரீ கோர்ஸஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த சேனல் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிருந்தீங்க அப்படின்னா, இதை பற்றி ஆல்ரெடி வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கிரேட் லேர்னிங்கில் பெய்ட் கோர்ஸ் மட்டும் இல்லாமல் ஃப்ரீ கோர்ஸஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருப்பாங்க. இது நெக்ஸ்ட் பேஸ் பண்ணி டியூட்டோரியல்ஸ் இருக்குது. ஒரு பிகினர் லெவலில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒரு பிகினராக கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது என்ரோல் பண்ணுற மெத்தட் ஈஸி தான், இந்த வெப்சைட்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் சைன்அப் பண்ணிங்கன்னா, உங்கள்கிட்ட சில டீடெயில்ஸ் கேட்கறதா ஃபில் பண்ணி நீங்கள் வந்து டேரெக்டாக அந்த கோர்ஸ் என்ரோல் பண்ணிக்கலாம், எந்த ஒரு அமௌண்ட்டு பே பண்ண வேணாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நெட்ஒர்க்கிங். நெட்ஒர்க்கிங் பேசிக்காக நான் வந்து ஐடியில் ஒரு ஜாப் எடுத்து ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் போகும்போது நெட்ஒர்க்கிங்கில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நெட்ஒர்க்கிங் கற்றுக்கிறது இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஐடியை பற்றி எதுவுமே தெரியாது, சர்வர்ஸ் பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நீங்கள் ஒரு கான்செப்டை புரிஞ்சிட்டீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த நெட்ஒர்க்கிங் தெரிஞ்சுக்கிறனா என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நெட்ஒர்க்கிங் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் AWS க்ளவுட்லாம் லேர்ன் பண்ணி அந்த நெட்ஒர்க் செக்யூரிட்டி அந்த ட்ராக்லேயே நீங்கள் வந்துட்டு நல்ல ஒரு பேக்கேஜுக்கு போக முடியும். இதுக்கு இனிஷியல் ஸ்டேஜில் உங்களுக்கு கோடிங் அப்படிங்கிறது தேவைப்படாது. ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு நெட்ஒர்க் பேஸ் பண்ண ஸ்கிரிப்டிங் பண்ணுறீங்க, சைபர் செக்யூரிட்டி லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல உங்களுக்கு வந்து கோடிங் தேவைப்படும். வெறும்னே நெட்ஒர்க்கிங் மட்டுமே தெரிஞ்சிட்டு 12 லேக் 15 லேக் வரைக்கும் பேக்கேஜ் ஆகிறது சில பீப்புள் வாங்கிட்டு இருக்காங்க. நெட்ஒர்க்கிங்க்கு டிமாண்ட் அப்படிங்கிறது இருக்குது. பட் நீங்கள் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது பேசிக்காக அதோட கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சது அப்படின்னா, நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாகவே இல்லை ஸ்விட்சிங் ரவுட்டிங்னா நான் போகிறேன், எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாகவே இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, நீங்கள் வேறு டொமைன் வந்து அப்பயே ஸ்விட்ச் பண்ணலாம். இதுக்கான ஒரு ஃப்ரீ ரிசோர்ஸும் கிரேட் லேர்னிங் உடைய ஃப்ரீ கோர்சஸ்லேயே இருக்குது.
ஒரு பேசிக் லெவல் நீங்கள் வந்து நெட்ஒர்க்கிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அந்த கோர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது இல்லாமல் நீங்கள் வந்து ஏடபிள்யூஎஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக லேர்ன் பண்ண நினைக்கிறீங்க, ஒரு பிகினர் லெவல் வரைக்கும் ஏடபிள்யூஎஸ் ஒரு கான்செப்ட் எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக லேர்ன் பண்ணணும் நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு கம்ப்ளீட் ரோட் மேப்போட ஃப்ரீ கோர்ஸ் வந்து அங்கே ஆஃபர் பண்ணிட்டுருக்காங்க. அது முன்னாடி மென்ஷன் பண்ண பேஜில் நீங்கள் கீழே வந்தீங்கன்னா ரோட் மேப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதில் நீங்கள் ஏடபிள்யூஎஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இருக்க ஃப்ரீ கோர்ஸில் ஸ்டெப் பை ஸ்டெப்பை நீங்கள் எதை லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த கம்ப்ளீட் கோர்ஸை நீங்கள் ஒரே சமயத்தில் என்ரோல் பண்ணி அந்த ஃபுல் கோர்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். நான் இனிஷியலாக அது என்ன அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த கோர்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தேர்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா யூஐ யூஎக்ஸ் டிசைன். இப்போ வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஐ யூஎக்ஸ் டிசைன் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணும் அப்படிங்கிற நிறைய கான்செப்ட் வந்து வந்துட்டுருக்கு. அது கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிகமான டைம் அப்படிங்கிறது எடுத்துக்கும். இப்போ அது கிரியேட் பண்ணுற டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே தான், பட் ஒரு குவாலிட்டியான கிரியேட்டர் கிரியேட் பண்ணுற ஒரு டிசைன் வந்துட்டு அதோட அந்த ஒரு குவாலிட்டியை வந்து எனக்கு தெரிஞ்சு ஏஐ கொண்டுட்டு வரல. ஸோ அந்தளவுக்கு குவாலிட்டி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல டிசைனர்ஸ் தேவைப்படுவாங்க. அதனால் டிமாண்ட் ஸ்டில் வந்துட்டு யூஐ யூஎக்ஸ் டிசைனர்ஸ்க்கு இருக்குது. ஸோ எனக்கு வந்து டிசைனிங்லாம் ரொம்ப பிடிக்கும், நான் வந்துட்டு ரொம்ப கிரியேட்டிவாக யோசிப்பேன் அப்படி திங்க் பண்ணிங்கன்னா நீங்கள் யூஐ யூஎக்ஸ் டிசைன் கூட லேர்ன் பண்ணலாம். இதுக்கான டுட்டோரியல்ஸ் ஏகப்பட்டது யூடியூப்ல இருக்குது, இதுக்கான கோர்ஸ் வந்து கிரேட் லேர்னிங்கில் இருக்குது. எனக்கு வந்து டிசைனிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் நிறைய பேர் வந்து இதுக்கு ஃபியூச்சர் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க, அதனால் இந்த கோர்ஸ் வந்து நான் குவிட் பண்ணிட்டு வெளில வந்துட்டேன் அப்படின்னு திங்க் பண்ணிங்கன்னா டோன்ட் டூ லைக் தட், ஜஸ்ட் கோ அண்ட் லேர்ன். உங்களுக்கு ரியலாகவே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை லேர்ன் பண்ணுங்கள், ஏதோ ஒரு உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதை பேஸ் பண்ணி நிறைய ஃப்ரீலான்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. நீங்கள் ஃபியூவர் ஃப்ரீலான்சிங் .com இல்லை அப்வொர்க் இந்த பிளேசஸ்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்த டிசைனிங் பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அங்கேருந்து கூட நீங்கள் மணி மேக் பண்ண முடியும். அண்ட் ஒன்ஸ் அகேன், இனிஷியல் ப்ராஜெக்ட் கிடைக்கிறது தான் கஷ்டமாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ப்ராஜெக்ட் கிடச்சி ஒரு நல்ல ரேட்டிங் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் நார்மல் டெவலப்பர்ஸ் ஏர்ன் பண்ணுறது அதிகமாகவே ஏர்ன் பண்ண முடியும். ஃபோர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு குவாலிட்டியான டிஜிட்டல் மார்க்கெட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கும். ஏன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனில் மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ் வந்துட்டு டிஜிட்டலாக தான் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த இடத்துல அவங்க பிஸ்னஸ் அவங்க டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்குது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் அப்படின்னா உங்களை ஈஸியாக ஹையர் பண்ணுவாங்க. அண்ட் இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு எஸ்இஓவை எப்படி நீங்கள் அதுக்கு ஒரு கீவேர்ட்ஸ்லாம் எப்படி போடுறது, அதுக்கப்புறம் இமெயில் மார்க்கெட்டிங்கில் எப்படி நீங்கள் எப்படி மெத்தட்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் இமெயில் மார்க்கெட்டிங்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற நீங்கள் கான்செப்டை புரிஞ்சுக்கலாம். பட் ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா அது நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கான ஒரு யூனிக் மார்க்கெட்டிங் ஸ்டைல் அப்படிங்கிறது வரும், அதுலேருந்தான் உங்களுக்கு நல்ல அவுட்புட் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்தளவுக்கு நீங்கள் ரீச் பண்ணுறது டைம் அப்படிங்கிறது எடுத்துக்கும். இருந்தாலுமே அதை பேஸ் பண்ண கோர்ஸ் நீங்கள் இனிஷியலாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் க்ரியேட்டிவிட்டி அந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டிமாண்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். இது நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்காமல் நான் வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன் அதில் இருக்க ஒரு மெத்தடை நான் வந்து ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா அது நிறைய பேர் சக்ஸஸ் ஆகும் கேட்டிங்கன்னா மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இன்னொருத்தவங்க ஃபாலோ பண்ணுற அதே மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட் புட் கிடைக்கும். பட் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவுட் புட் வந்து கிடைக்கணும்னா உங்களோட க்ரியேட்டிவிட்டி நீ அந்த இடத்துல ஆட் பண்ணணும். ஸோ இனிஷியலாக கான்ஸ்டன்ட் இருக்கிற விஷயத்தெலாம் லேர்ன் பண்ணிட்டு அதில் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை ஆட் பண்ணி ஒரு பிஸ்னஸோடைய ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான டிமாண்ட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோர்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், எக்ஸல் பவர் பிஐ. நீங்கள் ஐடியில் எந்த ஒரு டொமைன் போனாலுமே கண்டிப்பாக இந்த எக்ஸலில் நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸலை பேஸ் பண்ணி மட்டுமே ஐடியில் ஜாப் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸலை பேஸ் பண்ணி மட்டுமே ஜாப்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் நீங்கள் எக்ஸல் லேர்ன் பண்ணுறீங்க, பவர் பி அது கூட எக்ஸ்ட்ரா லேர்ன் பண்ணுறீங்க, ஸோ ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணலாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஜாப் கிடைக்க சான்ஸ் இருக்குது. பட் நீங்கள் ஃப்ரீலான்சிங் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா எக்ஸலை பேஸ் பண்ணி மட்டுமே ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது. ஏன்னா எக்ஸல் அப்படிங்கிறது ஒரு ஈஸியான டூலாக இருந்தாலுமே முக்கால்வாசி பிஸ்னஸ் பீப்புளுக்கு அது எப்படி நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ண அப்படிங்கிறது தெரியாது. ஈவன் எனக்குமே எக்ஸல் வந்துட்டு ரொம்ப எஃபெக்டிவ் அப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது தெரியாது. ஒரு பேசிக்கான ஒர்க் தான் நான் பண்ணுவேன், அதுக்கான நீட் எனக்கு வந்து இருந்ததில்லை. அதை நான் திருப்பி லேர்ன் பண்ண நினச்சாலுமே அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஒர்த்தான விஷயமா இப்போ தெரியல. பட் நீங்கள் வந்து எக்ஸல் லேர்ன் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு அது நீங்கள் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான டிமாண்ட் வந்து ஃப்ரீலான்சிங் மார்க்கெட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃப்ரீலான்சிங் வெப்சைட் எடுத்து அதில் எக்ஸல் மட்டுமே கீவேர்ட் வச்சு சர்ச் பண்ணி பாருங்கள், எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் வருது அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு பிஸ்னஸ் பீப்புளுடைய அக்கௌண்டிங் அவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ண நிறைய ஃபார்முலாஸ் வந்து எக்ஸல் யூஸ் பண்ண முடியும். அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்கில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிமாண்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எனக்கு வந்து ஆல்ரெடி எக்ஸல் நல்லாவே தெரியும் அப்படின்னு திங்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து கோடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் வந்து ஃப்ரீலான்சிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு திங்க் பண்ணினா அந்த எக்ஸல் ஸ்கில்ல இன்னும் கொஞ்சம் வந்து அட்வான்ஸாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் அந்த எக்ஸ்பர்ட் லெவலுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கான டிமாண்ட் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் ஃபைனலாக போனஸ் டிப், ஸோ சாட் ஜிபிடி. சாட் ஜிபிடி உங்கள் ஒர்க்கில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய வீடியோஸ் வந்து இப்போ யூடியூப்ல வந்துட்டுருக்கு. சாட் ஜிபிடி என்ன தான் ஒரு அட்வான்ஸான ஏஐ இருந்தாலுமே அதுக்கிட்ட கேட்குற கொஸ்டின் நீங்கள் ப்ராப்பராக கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கேட்ட ஆன்சர் வந்து வரும். இல்லை சம்மந்தமே இல்லாமல் ஏதோ விஷயத்த பண்ணணும், லைக் ரோபோ மூவியில் வர மாதிரி தான் அது போடணும் போட்டுரும் சார், அந்த மாதிரி தான் காமெடியாக பண்ணணும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் எப்படி ப்ராப்பராக கொஸ்டின் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கே கோர்ஸ் நிறையா இருக்குது. அதுக்கான கோர்ஸ் கூட கிரேட் லேர்னிங்கில் இருக்குது. நான் ஸ்பெசிஃபிக்காக அந்த கோர்ஸ் வந்து பார்த்தேன். ஸோ அதை பேஸ் பண்ணி சார்ஜிபிள் கொஸ்டின் கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. சின்ன கோர்ஸ் தான் அது, பட் அதில் மென்ஷன் பண்ண விஷயம் வந்துட்டு நீங்கள் சார்ஜிபிடியை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, சார்ஜிபிடி வந்து அதிகமாக யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, நான் ஏதோ ஒரு கேள்வி கேட்குற சம்மந்தம் இல்லாமல் ஏதோ ஒரு பதில் சொல்லுது அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆனீங்கன்னா
இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம் சர்ச் பண்ணி பாருங்கள். ப்ராப்பராக ப்ராம்ப்டை க்ரியேட் பண்ணி அதை கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு தேவையான ஆன்சர் வந்து கொடுக்கும். ஸோ தட்ஸ் இட், ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வி ஆல்மோஸ்ட் கோயிங் டு ரீச் 100K மைல் ஸ்டோன். ஸோ ஸ்டே சப்ஸ்கிரைப். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. சி நெக்ஸ்ட் வீடியோ.